வணக்கம் ஜிவிஆர் சேனல் விஜயகுமார் இப்போது வந்து வியாபார கடன் எப்படி வாங்குறது என்று பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து சிவில் ரிப்போர்டரை பற்றி வா சிவில் பற்றி பார்த்துருக்கோம் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி நம்ம லோன் வாங்கியிருப்போம் வாங்கிடலாம் லோன் வாங்கிட்டு நம்ம அடுத்து என்ன வந்து என்ன பண்ணணுங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம ஒவ்வொரு வியாபாரிக்கும் சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதை பற்றி போஸ்ட் போடலான்ட்டு தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ நம்ம வந்து வியாபார கடன் வங்கியில் ஒரு வாங்கியிருக்கோம் வாங்கி வியாபாரம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க மதிப்பு ஒரு அப்ராச்சமெண்ட் ஒரு அஞ்சு லட்ச ரூபா சிசி வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த சி அஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்குறவங்க என்ன பிடிசாகியும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு கால்குலேஷன் தான் ரஃப் கால்குலேஷன் தான் நம்ம வந்து இப்போது பேங்கில் அஞ்சு லட்ச ரூபா சிசி வாங்கியிருக்கிறோன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் கம்ப்ளீட்டாக நம்ம வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது அஞ்சு லட்சம் ரூபாயும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் கொள்முதல் பண்ணி வியாபாரத்தில் போட்டு பேங்க் வாங்கியை தொடச்சி வச்சிடக்கூடாது அதில் நம்ம பேங்க் அக்கௌண்டில் எப்போயுமே ஒரு லட்சம் ரூபாய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும் ஒரு நாலு லட்சம் மட்டும் வியாபாரத்துக்கு எடுத்துக்கணும் மீதி ஒரு லட்சம் ரூபா பேங்கில் எப்போயுமே அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அக்கௌண்டு வேலிபிளான அக்கௌண்டாக இருக்கும் இப்போ அஞ்சு லட்ச ரூபாய் சிசி வாங்கிட்டு நம்ம எடுத்த உடனே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மொத்தம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணிடணும் சேல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும் அதை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம உடம்பில் ஸ்டாக் வச்சுக்கிட்டு ஏற்கனவே சேல் பண்ண அந்த ஒரு லட்ச ரூபா சேல் பண்ணியிருக்கோம் அதை கலெக்ஷன் பண்ணி பேங்கில் கட்டணும் கட்டிட்டு மறுபடியும் கையில் இருக்கிறத விற்கணும் இப்படியே சிறுக சிறு அமௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் சிறுக சிறுக போனாதான் நம்மளோட தேனாவும் நல்லா உச்சத்துக்கு கொண்டு போக முடியும் எடுத்தோன்னா பல்காக இருக்கிற அமௌண்ட்டு பூரா கொள்முதல் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் தொடச்சி வச்சுட்டு குடோன் வரைய சரக்கு வச்சுட்டு வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணும் ப பட்சத்தில் நமக்கு ரூபாயை கையாளுகிற விதம் தெரியாமல் போயிடும் ரூபாயோட அறி அருமை நமக்கு தெரியாமல் போயிடும் ரூபாவை கையாளுகிற விதத்தினோட அனுபவத்தை நம்ம அனுபவிக்காமலே போயிடுவோம் ஓகே இப்போ பேங்கில் அஞ்சு லட்ச ரூபா சிசி வாங்கி வியாபாரம் பண்ணு பண்ண பண்ணிட்டுருக்குறப்போ நம்ம எப்படியும் பேங்க்குக்கு வரவு செலவு பண்ணுறதுக்காக வாரத்துக்கு மூணு இல்லை நாலு தடவையாவது போக வேண்டியிருக்கும் போகணும் போய் வரவு செலவும் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு கடன் கொடுத்த அந்த வங்கிக்கு நன்றி செலுத்துகிற விதமாக இருக்கும் இப்போ நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறப்போ இப்போ என்ன செய்யணும்னா டெய்லி நம்ம ஒரு ஐநூறு ஐநூறுரூவா எடுத்து ஒரு டப்பாவெலாம் வச்சு சேவிங்ஸாக ஒதுக்கணும் டெய்லி நமக்கு ரொம்ப வரவு செலவு ஆகிட்டுருக்கும் அஞ்சு லட்சரூபா நம்ம சிசி வாங்கினவங்களுக்கு டெய்லி ஐநூறுரூவா எடுத்து எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்காது வரவு செலவு இருக்கும் நல்லா கேஷ் வந்து வந்து போகும் அப்போது டெய்லி ஐநூறுரூவா எடுத்து வைக்கிறதுல முடியாமலாம் போகாது முடியும் அந்த மாதிரி ஐநூறுவா எடுத்து ஒரு டப்பாவில் வச்சிடணும் வச்சுட்டு வச்சிட வச்சிட்டு வச்சுட்டு வரணும் இந்த இடையில் நீங்கள் வந்து நம்ம வரவு செலவு பண்ணுறாக்க அந்த பேங்க்கில் போய் உங்கள் பேரில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறணும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்டில் உங்கள் பேரில் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோன்னு பண்ணிவிட்டு நீங்கள் வங்கிக்கு எப்பப்போல்லாம் நம்ம வியாபாரத்துக்கு வரவு செலவு பண்ண கேஷ் கட்டி வரவு செலவில் பேங்க் பேங்க்குக்கு போகிறோமோ அப்போல்லாம் நீங்கள் அந்த எடுத்து வச்சுருக்கீங்களா டெய்லி ஐநூறு ஐநூறு அந்த அமௌண்ட்டு கொண்டு போய் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடணும் டெய்லி ஐநூறு ஐநூறுங்கிறப்போ வாரத்துக்கு மூணுடோ நாலோட பேங்க்கு போவீங்க எவ்வளோ சேர்ந்துருக்கோ அவ்வளோவா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கட்டிகிட்டே வரணும் அந்த மாதிரி கட்டி வரும் பட்சத்தில் டெய்லி ஐநூறு ஐநூறுவா உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போகிறப்ப பத்து நாளைக்கு ஐயாயிரம் ஆயிடும் அப்போது ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரூவா ஆகிடும் அப்போ வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி ஓ நீங்கள் சேவிங்ஸாக ஒதுக்கி வச்சு உங்களோட உங்கள் உங்களோட உயரத்துக்கும் உங்கள் வியாபாரத்தோட உயரத்துக்கும் அந்த அமௌண்ட் வளர்ந்து நிற்கும் அப்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரரூவான்னா ரெண்டு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி அறுபதினாயிரரூவா ஆகுது அப்போது மூணு வருஷம்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதிநாயிரரூவா ஆகிடும் அப்போது நம்ம மூணு வருஷத்தில் அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா நம்மளே அறியாமலே நம்ம அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சேர்த்துருக்கோம் டெய்லி நீங்கள் ஐநூறு ஐநூறு எடுத்து வைக்கிறதுல உங்களுக்கு கஷ்டமே இருக்காது அந்த நீங்கள் வந்து டெய்லி ஒரு பையன் கடை கடைக்கு வேலைக்கு போட்டிருந்தால் அவனுக்கு டெய்லி ஐநூறுரூவா சம்பளம் கொடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நினச்சி ஐநூறு ஐநூறு நீங்கள் சேவிங்ஸ் எடுத்து வச்சுருக்கணும் அஞ்சு லட்ச ரூபா வியாபாரம் செய்கிற நமக்கு அஞ்சு லட்ச ரூபா லோன் வாங்கி வியாபாரம் செய்கிற நமக்கு ஒரு சம்பளத்துக்கு ஒரு பையனை போட வேண்டிய தேவை இருக்காது நம்ம ஒரு ஆளே இதை நிர்வாகம் பண்ண முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு பையனை வேலைக்கு போட்டதாக நினச்சிக்கிட்டு டெய்லி ஐநூறு ஐநூறு ஐநூறுரூவா எடுத்து உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்டில் கட்டி வரும் பட்சத்தில் உங்களோட உயரத்துக்கும் உங்களோட வியாபாரத்தின் வளர்ச்சியோட உயரத்துக்கும் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்டானது மூணு வருஷத்தில் நல்லா வளர்ந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூவாயாக வந்து நிற்கும் அந்த மாதிரி சேவிங்ஸில் கட்டுற அமௌண்ட்டை நீங்கள் மறந்துடணும் அதை நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வரக்கூடாது நேற்று ரெண்டாயிரரூவா கட்டிருக்கோம் இன்றைக்கி ரெண்டாயிரூவா கட்டுறோம் நாலாயிரம் அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு வரக்கூடாது அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி நீங்கள் நினச்சிட்டே இருந்திங்கன்னா அது எப்போயாவது உங்கள் தேவைக்கு எடுத்து செலவழித்து செலவழிச்சுடுவீங்க எனவே அந்த மாதிரி கட்டுறத நீங்கள் கட்டிட்டு மறந்துடுங்க அதுவாக சேஃப்டியாக சேவிங்ஸ் அக்கௌண்டில் சேவ் ஆகி வளர்ந்துட்டுருக்கோம் வியாபார கடன் வாங்கி இரண்டு மூன்று வருடங்கள் கழிந்த பின்னாடி இப்போ நாம் பேசினதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் அஞ்சு லட்சத்து ரூபாய் இருக்கும் நீங்களும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து உங்கள் பேங்கில் ஏற்கனவே வாங்கின அஞ்சு லட்ச ரூபாய் சிசியோட மறுபடியும் இன்னொரு அஞ்சு லட்ச ரூபாய் சிசி கேட்க முடியும் கேட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எஸ்டம் பண்ணி தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி சேமித்து வரும் அமௌண்ட்டு நமக்கு ஒரு நேரம் நமக்கு ஏதாவது எதிர்பாராத செலவுகளுக்கு உதவும் அப்படி இல்லாட்டி நம்ம பிஸ்னஸ் அடுத் பிஸ்னஸோட அடுத்த வளர்ச்சிக்கு இல்லை அடிஷ்னல் பிஸ்னஸ் ஏதோ தொடங்குறதுக்கு இந்த அமௌண்ட்டு உதவியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம நம்ம தொ தொழில் செய்கிற இடத்துல பக்கத்தில் ஏதோ இடம் வாங்கி போடுறதுக்கு ஆகும் இல்லை வீட்டுக்கு யாரும் ஜுவல் செய்கிறதுக்கு இந்த அமௌண்ட் உதவியாக இருக்கும் வேறு எது எமர்ஜென்சி செலவுக்கும் இந்த இதை உதவியாக இருக்கும் இந்த அமௌண்ட் இல்லாத பட்சத்தில் நமது வியாபாரத்துலேருந்து தான் பைசா எடுத்து அந்த செலவு செய்ய வேண்டியிருக்கும் வியாபாரத்துலேருந்து அப்போது அந்த அமௌண்ட் எடுக்கிறப்போ நம்மளோட வியாபாரத்தோட வளர்ச்சியின் வேகம் குறைஞ்சிடும் கேஷ் ஃப்ளோவும் குறஞ்சிடும் அதாவது ரூவா ரொட்டேஷன் குறஞ்சிடும் அந்த மாதிரி குறையும் பட்சத்தில் வெளியே யார்ட்டையாவது வட்டிக்கு வாங்கி ஃபைனான்ஸில் வட்டிக்கு வாங்கி தான் வியாபாரத்துக்கு போட வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போது அவனுக்கு வருஷத்து பூரா வட்டி கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம கடங்காரனா ஆயிடுவோம் வியாபாரம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் செய்து சேமிப்பை கடைபிடிங்கள் அந்த மாதிரி கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்கள் வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போவது ரொம்ப எளிது ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி